மூளையில் ஒரு பகுதியேனும் இல்லாததைப் போல் பசிலில் செயற்பாடுகள். கடுமையாக விமர்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி. வெளிநாட்டவர்களுக்காக இலங்கை அரசாங்கம் புதிய அறிவிப்பு. யாழில் அதிரடிப்படையினர் துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் காயம், நபர் ஒருவருக்கு நேர்ந்த கதி. சுகாதார ஊழியர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற தொழிற்சங்க போராட்டம். காப்புத்த உயர்தர பரீட்சைக்கு முக்கிய அறிவிப்பு. இரவோடு இரவாக திடீரென்று பிரீத்தோதி வழிபாட்டில் ஈடுபட்ட அமைச்சர்கள். சைப்ரஸிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்யும் இலங்கை. திடீரென அதிகரித்த உணவுப் பொருள் ஒன்றின் விலை. நெருக்கடிகளுக்கு தீர்வினை முன்வைக்க தயார், மைத்திரி பகிரங்க அறிவிப்பு. நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கு 7 மூளைகள் காணப்படுவதாக கூறப்பட்ட போதிலும் மூளையில் ஒரு பகுதியேனும் இல்லாததை போன்று அவரது செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை மீது காணப்படும் சிறிதளவு நம்பிக்கையும் முழுமையாக வீழ்ச்சியடையும் வகையிலான கருத்துக்களையே நிதியமைச்சர் தொடர்ச்சியாக தெரிவித்துள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கொரோனா காப்புறுதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அது 7,500 அமெரிக்க டாலர்கள் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் குறித்த காப்புறுதியானது 5,000 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. நாட்டின் சுற்றுலா வலயத்திற்கு அருகில் பிரத்யேகமானதொரு காவல்துறை பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்கிசை மற்றும் உணவட்டின பகுதியில் அதற்கான கட்டண நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த மாதத்தில் மாத்திரம் 82,327 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வரணி இடைக்குறிச்சி பகுதியில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று சிறப்பு அதிரடிப்படையினரால் முற்றுகையிடப்பட்ட போது ஏற்பட்ட இழுபறியின் போது அதிரடிப்படையினரே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் கையில் காயமடைந்த நபர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார ஊழியர்கள் இன்று காலை 7 மணி முதல் காலவரையறையற்ற தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தமது 7 கோரிக்கைகளுக்கு உறுதியான தீர்வுகளை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தவறிவிட்டதாக மருத்துவ ஆய்வக அறிவியல் கல்லூரியின் தலைவர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக மருத்துவ ஆய்வாளர்கள், மருந்தாளுநர்கள், கதிரியக்க வல்லுநர்கள், பொது சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் குடும்ப சுகாதார அலுவலர்கள் உட்பட சுகாதார நிபுணர்களை கொண்டு 16 குழுக்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட உள்ளன. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் ஆரம்பமாகி 2,438 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்று வருகின்றது என பரீட்சைகள் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்தார். குறித்த பரீட்சைக்கு 2,79,141 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 66,101 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் என மொத்தமாக 3,45,242 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகளுக்காகவும் தனிமைப்படுத்தலில் உள்ளவர்களுக்காகவும் மாவட்ட பாடசாலைகளுக்கு அருகாமையில் 29 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு, கும்பலமுனை, தனிமுறைப்பு, மலைக்கி வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் ஜிபி ரத்நாயக்கம் மற்றும் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் ஆகியோர் 40 மேற்பட்ட பௌத்த பிக்களுடன் நேற்றிரவு குருந்தூர் மலை கும்பலமுனை அணைக்கட்டுக்கு விஜயம் செய்தனர். இதேவேளை ஹெப்பாடி ஹொலாவ, புல்மோட்டை, அரிசிமாலை மற்றும் மணலாறு பிரதேசங்களைச் சேர்ந்த 40 மேற்பட்ட பௌத்த பிக்களும் அமைச்சர்களுடன் இணைந்து தொல்பொருள் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட புயாரையை வழிபட்டனர். முல்லைத்தீவில் 617 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்ட கடற்பாய் முகாமில் இரவை கழித்த 2 அமைச்சர்களும் இன்று காலை வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. சைப்ரஸிடமிருந்து இலங்கை அரசாங்கம் எரிபொருள் கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளது. சைப்ரஸின் டெரா ஹேவிஸ் நிறுவனத்திடமிருந்து 450,000 பீப்பாய் மசகு எண்ணெய் கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த நிறுவனம் சமர்ப்பித்த விலை மனு கோரலின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் 78 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய குறித்த நிறுவனம் வழங்கியுள்ளது. டொலர் பிரச்சனை காரணமாக எரிபொருள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் கொடுப்பனவு கிடைக்கும் வரையில் எரிபொருளை விநியோகிக்காது காத்திருக்கும் நிலையை அண்மைய நாட்களில் அவதானிக்க முடிகின்றது. இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஜோக்கட்டின் விலை 55-60 ரூபாய் வரை அதிகரிக்க நேரிடும் என இலங்கை பால் சங்கத்தின் உபத்தலைவர் மஞ்சள் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டாலர் தட்டுப்பாடு காரணமாக 2020 30 ரூபாவாக இருந்த ஜோக்கட்டின் விலை தற்பொழுது 50 ரூபாவாக அதிகரித்துள்ள போதிலும் உற்பத்தியாளருக்கு லாபம் இல்லை என மஞ்சள் நிஷாந்த் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கான தீர்வொன்றை தீர்மானித்து அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மூளையில் ஒரு பகுதி ஏனும் இல்லாததைப் போல் பசிலில் செயற்பாடுகள் கடுமையாக விமர்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி. வெளிநாட்டவர்களுக்காக இலங்கை அரசாங்கம் புதிய அறிவிப்பு. யாழில் அதிரடிப்படையினர் துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் காயம், நபர் ஒருவருக்கு நேர்ந்த கதி. சுகாதார ஊழியர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற தொழிற்சங்க போராட்டம். காப்புத்த உயர்தர பரீட்சைக்கு முக்கிய அறிவிப்பு. இரவோடு இரவாக திடீரென்று பிரீத்தோதி வழிபாட்டில் ஈடுபட்ட அமைச்சர்கள். சைப்ரஸிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்யும் இலங்கை. திடீரென அதிகரித்த உணவுப் பொருள் ஒன்றின் விலை. நெருக்கடிகளுக்கு தீர்வினை முன்வைக்க தயார், மைத்திரி பகிரங்க அறிவிப்பு.